2024 பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தேர்தல் முந்தைய கணிப்பு, தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு, இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தனியாக 365 இடங்களுக்கு மேல் பெற்று ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் 430 இடங்களுக்கு மேல் சார்சோபார் என்று கோஷத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். ஆணவம் எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்ற செயல்பாடுகள், தொழிலதிபர்களையும் தொழிற்சாலை அதிபர்களையும் மிரட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பணம் வசூல் செய்தல், அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர் விலக்கி வாங்குதல், வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு துறை, சிபிஐ இவைகளை வைத்து ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்க வைத்து பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் செய்தல் போன்ற அராஜக வேலைகளை எல்லாம் செய்து வந்தார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், விவசாயிகளுக்கான கருப்பு சட்டம், இந்தி திணிப்பு, நீட் தேர்வை கொண்டு வருதல், சிஐஏ போன்ற என்ஆர்சி போன்ற மக்கள் விரோத சட்டங்களை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு ஒருதலை பட்சமாக அந்த சட்டங்களை நிறைவேற்றினார்கள். இதுபோன்று நரேந்திர மோடியில் ஆட்சியில் நடந்த சர்வாதிகார ஆட்சியை இந்திய நாட்டு மக்கள் எப்பொழுதும் பார்த்திருக்க மாட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்று சொன்னவர் இப்பொழுது 240 இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் பிரதமர் நாற்காலியில் ஒட்டி கொண்டு மாநில கட்சிகளோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்து இன்று பிரதமராக நாளைய தினம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறார். இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றால் அவர் பிரதமர் பதவியை நாடி சென்றிருக்க கூடாது. வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் நரேந்திர மோடி தோற்கடிக்க முடியாதவர் என்று இங்க உள்நாட்டிலே ஊடகங்கள் எழுதியதை நியூயார்க் டைம்ஸ், பிபிசி போன்ற வெளிநாட்டு ஊடகங்கள் இந்திய நாட்டு மக்கள் நரேந்திர மோடியினுடைய அராஜகத்திற்கும் அகம்பாவத்திற்கும்
தகுந்த பாடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இந்திய நாட்டு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் புகழாரம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி குறைப்பிரசவமாகத்தான் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடைபெறார். திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள். நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகார போக்குக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது. ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் கலைந்துவிடும். நரேந்திர மோடியை அந்த கூட்டணி கட்சிகளே வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் தேர்தல் களத்தில் நின்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். 136,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடந்த சமயத்தில் அதிகார பலம், பணபலம் இவைகளை எல்லாம் வைத்து இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்று விடுவோம் என்று பாஜக என்ஆர் காங்கிரஸ் கனவு கண்டது. ஆனால் அவருடைய பணம் மற்றும் ஒன்றும் பெரிதல்ல. அந்த அதிகார எந்த அளவிற்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் புதுச்சேரி மாநில மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் அமைச்சரோடு சேர்ந்து இதில் 28 தொகுதிகளில் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் அவருடைய தொகுதி தட்டாஞ்சாவடியிலே தோல்வியுற்றிருக்கிறார். பாஜகவினுடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருடைய தொகுதியாக இருக்கின்ற மண்ணாடிப்பட்டில 900 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியுற்றிருக்கிறார். அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன் ராஜ்பவன் தொகுதியில 2,700 வாக்குகள் குறைந்து தோல்வியுற்றிருக்கிறார். சாய் சரவணன் உசுடு தொகுதியில 7,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் 900 வாக்குகளிலே தோல்வியுற்றிருக்கிறார். திருமுருகன் காரைக்காலில் உள்ள கடக்கு தொகுதியில திருமுருகன் அவர்கள் 4,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார். இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள், நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதைவிட ஒரு மோசமான நிலை என்னவென்று சொன்னால், திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருடைய சொந்த கிராமத்தில் மணவெளி பகுதியில் அவருடைய வாக்குச்சாவடியில் சுமார் 64 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார் அவர் வசிக்கின்ற பகுதியில். அதே போல திரு லட்சுமி நாராயணன் அவர் வசிக்கின்ற பகுதியில 100 அதிகமான வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார். 2 தொகுதிகள் தவிர, ஏனாம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளிலெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் ஒருங்கிணைப்பு. காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மாணவர் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம், தனியார் அமைப்புகளும்
சமூக அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்களை மதிக்காத ஆட்சி, தங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு திணிக்கின்ற ஆட்சியாக இருந்த காரணத்தால் மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களை சந்திப்பதில்லை, அவருடைய குறைகளை கேட்பதில்லை. முதலமைச்சரும் அமைச்சர்களும் வாகனங்களில் செல்கிறார்களே தவிர கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திக்கவில்லை. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இதுவரை முதலமைச்சராக வந்து இந்த 3 காலங்களில் காரைக்காலுக்கு 5 போய் சென்றிருக்கிறார். அதே போல மாயை பகுதிக்கு 4 சென்றிருக்கிறார். ஏனம் பகுதிக்கு 3 சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர்களுடைய ஊழல் பல துறைகளிலும் இந்த ஆட்சியில் நடக்கின்ற ஊழல், அதை நான் பட்டியல் போட்டு கூறி வந்திருக்கிறேன். 2.5 காலமாக எந்தெந்த துறையிலே ஊழல் நடந்திருக்கிறது என்று பட்டியல் போட்டு கூறியிருக்கிறேன். கலால் துறையில் ஊழல், ரிசர்வ் பார் கொடுப்பதில் 40 லட்சம் ரூபாய் முதலமைச்சரே நேரடியாக லஞ்சம் வாங்குகிறார். அவருடைய துறையிலே அந்த லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது என்று கூறியிருக்கிறேன். அதே போல பொதுப்பணித்துறையில 30% கமிஷன் திரு லட்சுமி நாராயண் துறையில நடக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறேன். ரேஷன் அட்டை கொடுப்பதிலே, சிவப்பு அட்டை கொடுப்பதிலே 15,000 ரூபாய் சிவப்பாட்டை வாங்க வேண்டும் சொன்னால் 15,000 லஞ்சம் கொடுக்க வேண்டும். அதில் அந்த அமைச்சருக்கு பங்கு உண்டு என்றும் கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, குப்பை வாரும் டெண்டரிலே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த டெண்டர் முறையாக கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறேன். அதே போல 6 மதுபான தொழிற்சாலை நிர்மாணிப்பதற்கு ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி 60 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் சட்டமன்றத்திலே இதை பகிரங்கமாக கூறினார். தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்தோம், இந்த ரிசர்வ் பார் வந்தது காரணமாக மக்கள் அவதிப்படுகிறார்கள், அவர்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, இரவெல்லாம் குடித்துவிட்டு குத்தாட்டம் போட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு நிலை புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரிசர்வ் பார்களை எல்லாம் மூட வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் முதலமைச்சர் அதற்கு செவி சாய்க்கவில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இந்த ஆட்சியாளர் மீது இருந்ததற்கு அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் 2011 இன்று வரை தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று இதுவரை
300 மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார், 300 முறை சொல்லி இருக்கிறார், சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் கூறியிருக்கிறார். ஆனால் மாநில அந்தஸ்து பெறுவதற்காக இவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா என்றால் இல்லை. 2014 பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில நிபந்தனையற்ற ஆதரவு நரேந்திர மோடிக்கு ரங்கசாமி அவர்கள் கொடுத்தார். ஆனால் 2014 வரை மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை திரு ரங்கசாமி எடுக்கவில்லை. இப்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அவர் சேரும்போது, நான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் கூட்டணி சேருகிறேன் பாரதிய ஜனதாவோடு என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார், அறிக்கை விட்டார், தேர்தல் சமயத்திலே பேசினார். ஆனால் நடந்தது என்ன? 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்று வரை பிரதமரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2 முறை சந்தித்து மாநில அந்தஸ்து சம்பந்தமாக இப்பொழுது பேசியிருக்கிறார். மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி, மாநில அந்தஸ்து பெறுவதற்கான பிரச்சனை அவர்களுக்குள் என்ன? ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நான் மிகு நிதியமைச்சர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் எங்களுக்கு எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று கூறியது மட்டுமல்லாமல் சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை அவர் வெளியிட்டார், நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார், அதுவும் வந்த பாடில்லை. மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை, வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், அது நடக்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷன் சேர்ப்போம் என்று சொன்னார்கள், இல்லை. சிறப்பு நிதி பெறுவோம் என்று சொன்னார்கள், நடைபெறவில்லை. இப்படி எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 10,000 பேருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார் முதலமைச்சர் ரங்கசாமி. ரோடு மில்லை திறப்போம், சுதேசி பாரதி மில்களை திறந்து சுமார் 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார். மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகவால் அவர்கள் மன்னாடிப்பட்டுக்கு வரும்பொழுது லிங்காரெட்டிப்பாளைய ஆலையை பார்த்து, அந்த சர்க்கரை ஆலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாத காலத்தில் திறந்து நடத்துவோம் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. இதுவும் அவருடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் கொலைகள், கொள்ளைகள், நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்பு, பெண்கள் கற்பழிப்பு தொடர்ந்து நடந்து வருகிறது என்று வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். ஆனால் அதற்கும் பதில் இல்லை. கஞ்சா பரவலாக புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக கஞ்சா உலாவுகிறது என்று குற்றச்சாட்டை கூறினோம், அதற்கும் பதில் இல்லை. இன்று இந்த ரிசர்வ் பார் வைத்ததன் காரணமாக மது கடைகளில் வெளியூரை சேர்ந்தவர்கள் வந்து குடித்து விட்டு வாகனங்களை வேகமாக ஓட்டி அதன் மூலமாக அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள், வாகன விபத்தில் இறக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பேற்பது? பல உயிர்கள் பலியாகி இருக்கின்றன புதுச்சேரி மாநிலத்தில். பேனர் கலாச்சாரம், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பேனர் கலாச்சாரம் வந்து அதிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துத்தான் இந்த புதுச்சேரி மாநில மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சியாளர்கள் பதவியில் நீடிக்கலாமா? முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டாம். ஆனால் எனக்கு தெரியும், அவர் ராஜினாமா செய்ய மாட்டார். அவருக்கு தேவையானது முதலமைச்சர் நாற்காலி, அதற்காக அவர் எதையும் செய்வார். இந்த அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த புதுச்சேரி மாநிலத்தை இவர்கள் குட்டிச்சவர் ஆக்கியிருக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மாநிலத்தில் வளர்ச்சி இல்லை, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள் கொடுக்கப்படவில்லை, தொழிற்சாலை ஒன்று கூட புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை வரவில்லை. புதிய தொழிற்சாலைகள் ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருக்கும்போது நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கிரண்பேடி மூலமாக தடுத்து நிறுத்தினார்கள். ஐடி தொழிற்சாலை கொண்டு வருவதற்கும், கனரக வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் செய்கின்ற தொழிற்சாலை கொண்டு வருவதற்கும், அந்த சேகராப்பட்டில் அந்த நிலத்தை தொழில்துறைக்கு மாற்றி அதில் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கும் தடுத்து நிறுத்தினார்கள் கிரண்பேடியை வைத்து. அது மட்டுமல்ல, ரேஷன் கடைகளை மூட மூட சொன்னார்கள். இந்த ரேஷன் கடை இதுவரை திறக்கவில்லை, ஆக்குறுதி கொடுத்து 3 வருடம் ஆகிறது. இவையெல்லாம் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு முக்கியமான காரணங்கள். திரு நமச்சிவாயம் அவர்கள், உங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடைய தேர்தல் பரப்புகளை பேசும் பொழுது கள நிலவரப்படி திரு நமச்சிவாயம் அவர்கள் டெபாசிட் வாங்க மாட்டார் என்று நான் சொன்னேன். அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்லுவது வழக்கம், ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நமச்சிவாயம் அவர்கள் மிக ஆவேசமாக, வைத்தியலிங்கம் அவர்கள் டெபாசிட் வாங்க மாட்டார். அப்போது 2019 வைத்தியலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் நின்ற பொழுது நமச்சிவாயம் அவர்கள், நான் அங்கே கூட இருந்தேன் வெற்றி வாய்ப்புக்காக, லட்சுமி நாராயணன் அவர்கள் இருந்தார், ஜான்குமார் அவர்கள் இருந்தார், ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் இருந்தார், கே எஸ் பி ரமேஷ் அவர்கள் இருந்தார், மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் இருந்தார் என்று பட்டியல் போட்டு கூறினார். ஆனால் இன்று அவர்களெல்லாம் திரு நமச்சிவாயத்தை விட வந்து விட்டார்கள். ஏன் வெற்றி பெற முடியவில்லை? இதிலிருந்து இவர்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் என்பது தெளிவாக தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய பிம்பத்தை திரு நமச்சிவாயம் அவர்கள் 2016 உருவாக்கினார். அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவியை கொடுத்தார். நாங்கள் எல்லாம் அவருக்கு பெறுவதற்கான அந்த பதவியை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தோம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய செல்வாக்கிலே தான் 2016 புதுச்சேரியில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. அவருக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார். அதற்காக அவர் களத்தில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் அனுப்பிய பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கருத்து கேட்கும் பொழுது, வெற்றி பெற்ற 15 சட்டமன்ற உறுப்பினர்களே 14 பேர்கள் எனக்கு ஆதரவாகவும், அவரே அவருக்கு ஆதரவாகவும், ஒரே ஒரு நமச்சிவாயத்தை தவிர வேறு யாரும் அவருக்கு ஆதரவு இல்லை. ஆனால் செல்வாக்கு மிக்கவர், மிகவும் மக்கள் மத்தியில அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது, அவரால் தான் ஆட்சியை பிடித்தோம், காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது என்று நமச்சிவாயம் பறைசாற்றி கொண்டார். ஆனால் இன்று நிலை என்ன? தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெற்றிருக்கிறோம். இதிலிருந்து நமச்சிவாயம் செல்லா காசு என்று தெளிவாக தெரிகிறது.
திரு நமச்சிவாயம் மட்டுமல்ல, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அதனால்தான் திரு ரங்கசாமி அவர்களையும் அவருடைய தொகுதியிலே தோற்கடித்திருக்கிறார். உண்மையிலேயே இவர்களுக்கு சூடு சொரண இருந்தால், குறிப்பாக இவர்கள் தோல்விக்கு பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும் முதலமைச்சரும் அமைச்சர்களும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு சாமிநாதன் அவர்கள் முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் திரு செல்வ கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது பூகம்பம் வெடிக்கிறது. குறிப்பாக திரு நமச்சிவாயம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னணி தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கு நமச்சிவாயம் எந்த உதவியும் செய்யவில்லை. அவருடைய துறைகளில் ஊழலை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையிலேயே இவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் என்றால் ஏன் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லவில்லை? இப்பொழுது இந்தியா கூட்டணியானது இனிவரும் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். மத்தியில அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில காங்கிரஸ் கட்சி 99 இடங்களை பெற்று இப்பொழுது ஒருவர் சேர்ந்திருக்கிறார், 100 இடங்களை அடைந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் 239 இடங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு பலமான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சியோடு இணைந்து செயல்படும். நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த சில தொகுதிகள், குறிப்பாக சில மாநிலங்கள், குறிப்பாக பீகார், மத்திய பிரதேசம், டெல்லி, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அமோகமான வெற்றியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், கூட்டணி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த 40 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். திமுக தலைமையில 39 தொகுதி அங்கேயும், புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில் ஒரு தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இனி வரும் காலம் இந்தியா கூட்டணியினுடைய காலம், மோடியினுடைய காலம். மோடி வந்து அவருடைய காலம் அஸ்தமனமாகி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மறுபடியும் எங்களுடைய கூட்டணியினுடைய கை ஓங்கும். யார் யாரு பாஜக கூட்டணி கட்சி? எனக்கு புரியல என்ன நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க வந்து அது மாதிரி நிலைமை எங்களுக்கு காங்கிரஸ் வந்திருந்தா, எங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பிரதமராக இருந்தா அவர் பிரதமர் பார்ப்பு ஏத்துக்க மாட்டார். நான் சொல்றது அந்த கருத்து. 2004 தானே சொல்றீங்க? 2004-09 ஒத்த கருத்தோடு நாங்க எடுத்தோம். அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நாங்க எடுத்தோம். இப்ப வந்துக்கிறாங்க பாருங்க, இந்த கூட்டணி கட்சி, இந்த கூட்டணி கட்சி இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி இப்ப இருக்கிறது. குறிப்பா அதாவது மோடி ஏன் 400 சீட்டு நான் ஜெயிப்பேன்னு சொன்னாரு, ஏன் ஜெயிக்கல? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்
நாங்க சொன்னமா, நாங்க நாங்க 300 சீட் ஜெயி பண்ணாங்க சொன்னமா, என்ன சொன்னாரு யாரு எங்க கூட்டணி ஜெயிப்பார். 400 தனிப்பட்ட யார், தனிப்பட்ட முறையில நாங்க 300 நிக்கிறோம், நாங்க எப்படி 295 சொல்லுவோம். மோடி மோடி யாரு சார், மோடி என்ன சொன்னாரு, 400 மேல பெறுவான்னு சொன்னாரு. அமித்ஷா என்ன சொன்னாரு, அதான் சொன்னாரு. எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் சொன்னாங்க மாநில 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 நாங்க 300 சீட் தான் சார் நின்னோம். நாங்க நரேந்திர மோடி மாதிரி 450 சீட்டா நின்னோம் நாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? 450 சீட்டா இருந்து 240 வாங்குறாரு யாரு? 300 சீட்ல 300 சீட்ல 300ல வந்து நாங்க 100 வாங்கிக்கிறோம். மோடி என்ன வாங்கிக்கிறாரு தனிப்பட்ட முறையில 400 மேல பெறுவோம் நாங்க சொல்லியே. சரித்திரம் உங்களுக்கு சரித்திரம் தெரியல, கூட்டணி பாஜக கூட இருந்த கூட்டணி அகாலிதள ஓடி போச்சு. அந்த நேரத்துல கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப கேட்டா நான் ஜோசியமா சொல்ல முடியும் உங்களுக்கு? பிஜேபி செய்யறத பத்தி நான் சொல்லவே இல்லை சார். மோடி தான் இருக்கக்கூடாதுன்ற மோடி வந்து 400 மேல நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னாரு, அவர் பண்ணல, அதனால அவர் ராஜினாமா பண்ணு நான் சொல்றேன். சொன்னதுனால அவர் தானே சொன்னாரு. எப்ப சொன்னாரு? தேர்தல் ஆரம்பிக்கிறது முன்னே ஆரம்பிச்சார். சார்சோபார் சார்சோபார்னாரு. பாரதிய ஜனதா யார் ஒன்னாலும் வரட்டுமே, மோடி அவரான்றதுதான் கேள்வி. யாரு நான் என்ன சொல்றேன், அப்ப மோடி வந்து தன்னுடைய தோல்விக்கு பதவி பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணான். 240 வரல இல்ல, அவர் சொன்ன 400 வரல இல்ல சார். அந்த அவங்க கட்சி இவங்க கட்சி நான் கேட்க வேண்டிய கேள்வி கேக்குறேன். எதிர்கட்சி வாய முடிஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்களா? யாரு 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 சந்திரபாபு நாயுடு ஒரு 3 மாசம் முன்ன என்ன சொன்னாரு கேளுங்க அவரை பத்தி. அதாவது இந்த நாட்டுல யாரு வந்தாலும் பிரதமரா வரலாம், மோடி வரக்கூடாதுன்னு சொன்னவர் அவரு. ஓடுமா அந்த வீடியோ, ஓடுமா உங்களுக்கு சொன்னாரு சார் அவரு, தமிழ்நாடு நாயுடு சொன்னாரு. அதனால நீங்க மடக்கிறீங்கன்னா நான் பதில் சொல்றது ரெடி. அது நேற்று சந்தர்ப்பம் அதான் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரா? அவர் பிஜேபி சேர்ந்தவர் தானே, அவர் சுப்பிரமணிய சாமி அவரே சொல்றாரு மோடி வந்து பிரதமரா இருக்கக்கூடாது ராஜினாமா பண்ண. அவரே சொல்றாரு, நானே சொல்றேன். சுப்பிரமணிய சாமி சொல்றத நான் சொல்றேன், சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, நாராயணசாமி சொல்றாரு. அப்புறம் யாரு 400 அவராக்கா எம்எல்ஏ ஒருத்தர் தான் காட்டினவர் 400. இப்ப காட்டு 2 வருஷம் கழிச்சு என்ன காட்டுவாரு? எதுவும் நாங்க 400 வர மாட்டேப்பா 2 வருஷம் கழிச்சு. அது அவரை கேளுங்க அந்த கேள்வி. என்ன கேட்டா? என்னது நான் தொடர்ந்து சொல்லி வர சார், 100,000 மேல லீடி வரும்னு நான் சார்கிட்ட சொன்னேன். யூபில
35 இடத்துக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அஜய் பெறுவோம் சொன்னேன், 35 இடம் பெறும் சொன்னேன். மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா 48 24 இடம் நாங்க ஜெயிப்போம் சொன்னேன். கேளுங்க அவரை எப்ப சொன்ன பொறுப்பு சொன்ன நமச்சிவாயம் அவர் தொகுதியிலே 1000 ஓட்டு கம்மியாக சொன்ன எங்க நான் சொல்றது யார் நம்புறீங்க? அனுபவிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. யாரு ஏற்கனவே தலைவர் ராஜீவ்காந்தி பதில் சொல்லிட்டேன். உங்ககிட்ட யாராவது வந்துக்கிறாங்களா? நிறைய பேர் வந்துக்கிறாங்களா? தொண்டனை வச்சு கட்சியை பலப்படுத்துவான். நன்றி சார்.